أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والله خلقكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا. وقال نبينا عليه الصلاة والسلام لجبيرة رضي الله عنها، سبحان الله سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته أفضل من ذكرك أو كما قال عليه الصلاة والسلام. إلا بحرم வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. வல்லல் நபி பெருமானார் உத்தமர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், உலமாக்கள், அய்மாக்கள் மற்றும் இந்த நல்ல வேளையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜுமா உறவை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மனித வர்க்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் நமக்கு தருகிற பல்வேறு உதாரணங்களை எல்லாம் அதை உவமையாக்கிக் கொண்டு நம் வாழ்க்கையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற கட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவன் இறப்பு வரைக்கும் எந்த விதமான சக்தியும் அது அவன் கையில் இல்லை என்பதை உணர்த்துவதையும் வல்லோன் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பல்வேறு வசனங்களில் அழைத்து சொல்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லாஹு கலக்கக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. இறைவன் உங்கள் தாய்மார்களினுடைய வயிற்றில் இருந்து உங்களை படைத்து வெளியே நீங்கள் வரும் பொழுது லா தஅலமூன ஷைஆ, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளாமல் தான் மனிதன் வெளியே வருகிறான், அறிவு இன்மையால் வெளியே வருகிறான். அறியாமையினுடைய நிலைமையிலே அவன் தாயின் கருவிலிருந்து வெளியே வருகிறான். இது இறைவன் ஒரு மனிதனின் துவக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. மேலும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மறைவான ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்ட மனித மரணத்தையும் கூட இறைவன் சில இடங்களில் சொல்வது உண்டு. இவன் அறியா புறத்தில், இவன் அறியா தமயத்தில், இவன் அறியாத நிலையிலும் கூட மௌத்து இவனை வந்து சேரும். ஆக ஒரு மனிதனுடைய பிறப்பையும் ஒரு மனிதனுடைய இறப்பையும் எந்த விதமான கையாளலும் மனிதனுக்கு உட்பட்டதல்ல. மனித சக்தியை தாண்டி, அவன் வாழ்கிற சக்தியை தாண்டி, அவனை பரிபாலிக்கிற ஒரு ஆற்றல் அவனை ஆட்டிக்கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. அந்த ஆற்றல் தான் அளப்பெரும் அருளாளன் அல்லாஹினுடைய குதரத். அந்த ஆற்றல் தான் அல்லாஹினுடைய வலிமை, அல்லாஹினுடைய சக்தி, அல்லாஹுவின் நாட்டம். அந்த கொள்கையில் இருப்பதுதான் முஃமின்கள் இல்லையா. கற்றது கையளவு என்று சொல்வதை விட மனிதனுடைய நோக்கியினையும் மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தையும் பார்த்தால், மனிதன் வருவதும் மனிதன் செல்வதும் பிறப்பும் இறப்புக்கும் மத்தியில் எவ்வளவு கெட்டு தேறினாலும் சரி, அவன் கெற்றது கருதளவு தான் என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அல்லாஹினுடைய இல்முக்கு முன்னால் நாம் கேட்கின்ற எல்லா கற்றுதலும் அது கருகளவுக்குத்தான் சமம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு 20 நாட்களாக செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும்
படித்த மேதலில் இருந்து பாமர மக்கள் டீ கடையில் அமர்ந்திருக்கும் பெஞ்ச் வரைக்கும் பேசப்படுகிற பேச்சு காணாமல் போன விமானத்தின் செய்தி என்ன? என்ன ஆயிற்று? எல்லா நவீன கருவிகளும் இருக்கிறது, எல்லா விதமான சாதனங்களும் இருக்கிறது, எல்லாவற்றையும் கண்டறிகிறான், எல்லாவற்றையும் சூழ்கிறான். மனிதன் எங்கு போக முடியாது என்று இருக்கிறதோ அதையும் உடைத்து போவதற்கு முயல்கிறான். ஒரு 35,000 பீட்டுக்கு மத்தியில் காணாமல் போன ஒரு விமானத்தின் நிலை என்ன? இதை பற்றி எந்த கண்டறிதும் தெரியாமல் இன்னைக்கு மலேசிய பிரதமருடைய அறிவிப்பின்படிக்கு விமானம் சென்றது விபத்தில் ஆணிவிட்டது. விமானத்தில் சென்ற அத்தனை பயணிகளும் 239 நபர்களும் அதில் இறந்து விட்டார்கள் என்று அறிக்கை விடுகிறான். குடும்பங்கள் அங்கிங்கு கோரிக்கை விடுகிறது, மனு தாக்கல் செய்கிறது, இல்லை நீங்கள் தவறான அறிவிப்பு செய்கிறீர்கள், அவர்கள் இருக்கக்கூடும், கடத்தக்கூடும், இதெல்லாம் ஒரு கணம் இருக்கட்டும். உன்னுடைய முயற்சி எங்க? எங்கே போய்விட்டது அந்த விமானம்? அதனுடைய செய்தி என்ன? அல்லாஹ் நண்பிற்கினர்களே, காணாமல் போன ஒரு விமானத்திற்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட இவ்வளவு விஞ்ஞானிகளுக்கு நவீன கருவிகளுக்கு மத்தியில் மார்க்கம் தருகிற ஆற்றலான வலிமையான கருத்து என்ன? ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த விதமான தூர நோக்க சிந்தனையில் எந்த ஆள் மனதில் நீங்கள் போய் நின்று உங்கள் அறிவு மேற்கு என்று சொன்னாலும் அது அல்லாஹ்வின் குதிரத்துக்கு மத்தியில் அது சாதாரண நுட்பமான ஒன்றுதான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதா இப்னு யசார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு மனிதர், அதா இப்னு யசார் என்ற மனிதர் பலம்னா ஹாஜர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு எல்லோரும் சில செய்திகளை கேட்பார்கள். அப்பொழுது ஒரு யூதன் வருகிறான். அதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு யூதன் வந்து கேட்கிறான். யூதனுடைய கூட்டமே வந்து கேட்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு விஷயத்தை கேட்போம், அவர் சொல்வாரா மாட்டாரா என்னன்னு தெரியல, எதுக்கும் கேட்போமே என்று கேட்க வருகிறார்கள். வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க ஆரம்பிக்கிறார்கள், ஒன்றும் யா முஹம்மத், இதுவரைக்கும் வந்து நீங்கள் எங்களிடம் சொல்வது உண்டு, மா ஊத்தி தும்மினல் இல்மி இல்லா கலீலா, அதிகமாக நீங்கள் சொல்வது உண்டு, உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட இல்மு ரொம்ப குறைவுதான், கொடுக்கப்பட்ட இல்மு ரொம்ப குறைவுதான், கல்வி ஞானம் குறைவுதான் என்ற வார்த்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே, இன்ன கத்தக்குல், நீங்கள் சொல்ற வார்த்தை தானே இது? ஆம். அப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னா அப்ப அனைத்தனா அம் கௌமுக், அதை நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்களா அல்லது உங்க கூட்டத்தை பார்த்து சொல்றீங்களா? வந்து யூத கூட்டமே கேட்டுச்சு, அப்ப அனைத்தனா அம் கௌமுக், எங்கள் எல்லாத்தையும் சொல்றீங்களா இல்ல உங்க கூட்டத்தை மட்டும் சொல்றீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லம் கத அனைத்து, நான் சொன்னதெல்லாம் பொதுவாக எல்லோருக்கும் சாரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி கொடுக்கப்பட்ட இல்மு கலீல் குறைவாக இருக்கும், கொடுக்கப்பட்ட கல்வி எப்படி குறைவாக இருக்கும்? ஆனால் எங்கள் தௌராத்தில் வந்து இருக்கிறது, ஏன் நீங்கள் பார்க்கவில்லையா? மா இன்ன இன்ன கதக்குல், நீங்க தானே சொன்னீங்க, இது அவஹைதன ஆதீதன தௌராத வஃபீஹா துபியான குல்ல ஷை, தௌராத்தை அல்லாஹ் இறக்கினான் யூத சமுதாயத்திற்கு, இறக்கப்பட்ட தௌராத்தில் எல்லா விதமான விளக்கமும் எல்லா வஸ்துக்களின் எல்லா சாரம்சங்களும் தௌராத்தில் இடப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். சொன்ன நீங்களே இப்பொழுது இப்படி சொல்லலாமா? மா ஊத்தி தும் எழுமையில்லா கலீலா, குறைஞ்ச இல்மு குறைஞ்ச ஞானி தான் நீங்கள் கொடுக்கப்பட்டு, யாரு கேட்பது தெரியுமா? யூத சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரெண்டுக்கும் முரணாக இருக்கிறது, எல்லா விளக்கமும் இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள், விளக்கம் மிக குறைவாக கம்மியாக இருக்கிறது என்றும் சொல்கிறீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹியத்து இல்மில்லாஹில் கலீல், அல்லாஹ்வுடைய இல்மை கவனித்து பார்த்தால் நம்முடைய இல்மு ரொம்ப குறைவுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்முடைய இல்மு செல்லும், ஒரு குறிப்பிட்ட சிந்தனை வரைக்கும் நம் சிந்தனைகள் சாரும், ஆனால் அவனுடைய இல்மை வைத்து கவனித்து பார்த்தால் சிறு புற்பூண்டுகளை விட மிக சிறிதாகத்தான் இருக்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற பாடம். அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனினுடைய விளக்க உரை மேதை இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட மேல் சொல்லப்பட்ட லா தஅலமுன ஷைஆ, எந்த இல்மையும் கற்றுக்கொள்ளாமல் வருகிறான் என்று சொல்லுகிறானே, இல்மினுடைய நோக்கம் அன்ன இல்முக்கும் இல்முல்லாஹில் கலீல், நம்மளுடைய இல்மையும் உங்களுடைய இல்மையும் அல்லாஹுவின் இல்மையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, இரண்டு இல்மையும் பொருத்தி பார்க்கும் பொழுது அவருடைய இல்முக்கு மத்தியில் சொற்பமாகவே இந்த மனிதனுடைய இல்மு அமைந்திருக்கிறது. உலகத்தில் எல்லா விதமான வஸ்துக்களுக்கும் ஒரு அறிவாற்றல், ஒரு கல்வி, ஒரு ஞானம்,
ஒரு தேட்டம், ஒரு செய்தி, ஒரு துணுக்கு, ஏதேனும் ஒன்று வைத்து இருப்பான். ஆனால் உலகத்தில் இந்த மனிதனை போன்று பலவீனமானவன் யாரும் இல்லை. கொஞ்சம் அதையும் யோசித்து பார்க்கிறது. தாயின் கருவிலிருந்து வெளியே வரும்போது ஒன்றும் தெரியாமல் வருகிறான் என்றால், ஆம், ஒன்றும் தெரியாமல் தான் வருகிறான். உலகத்தில் பல மற்ற மிருகங்களுக்கு கூட இருக்கிற அந்த உணர்வு இந்த மனிதனுக்கு இல்லை, இல்லையா? எலி பிறந்து விட்டால், பூனை வந்து விட்டால் எலி கொஞ்சம் நகர்ந்து விடும். பிறந்த ரெண்டு நிமிடத்திலும் கூட, ரெண்டு நிமிஷத்திலும் கூட, ரெண்டு மணி நேரத்திலும் கூட தன் சக்தி இருந்து விட்டால் வருகிறது பூனை என்று நகரும். ஒரு ஆடு குட்டியோ ஒரு மான் குட்டியோ பிறந்து விட்டால் அதனுடைய இரண்டு நாள் இரண்டு மணி நேரத்திற்குள் அதனுடைய உணர்தல் வந்துவிட்டதற்கு பிறகு புலி வந்து விட்டது என்று நகரும். நம்மை தாக்குவதற்கு, நாம் தகர்க்கப்படுவதற்கு ஆயுதம் எது இருக்கிறது என்கின்ற சந்தர்ப்பத்தை அறிகிற ஆற்றலும் கூட பிறந்த மனிதன் 3 மாதம் பிறகு, 4 மாதம் பிறகுதானே தெரிய வருகிறது. அப்பொழுது கூட கையில் எடுத்து வைத்து விளையாடத்தானே செய்கிறான் பாம்பை கூட என்று, அது என்ன என்ற அறிவு கூட இல்லை, இல்லையா? ஒரு மனிதனுடைய பிறப்பு இப்படித்தான். அவன் பிறக்கும் போது எதை அறிந்து வந்தான், எதை தெரிந்து வந்தான்? ஒன்றும் இல்லாத வந்தவனுக்கு கொடுத்து எல்லாம் பெற்றதற்கு பிறகு இழந்து செல்பவனுக்கு இவன் இல்மை கொண்டு போய் உலகத்திலே ஆட்டி பறைக்கின்ற வல்லோன் ரப்புல் ஆலமினுடைய இல்மையோடு நாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த விதத்திலாவது அது நியாயப்படுகிறதா? சவால் விட்டு சொல்கிற விஞ்ஞானம், பகிரங்கமாக அறிவிப்பு கொடுக்கிற ஐநாவின் அறிவிப்பின்படிக்கு நாங்கள் தோற்றுவிட்டோம். இந்த விமானத்தினுடைய தொலைவில் தொலைந்து போன இந்த விமான விஷயங்களை நாங்கள் தோற்றுவிட்டோம். இன்ஷால் அதனுடைய செய்திகள் சுருக்கமாக பின்னால் சொல்லப்படும். நம் ஞானம் என்ன? இறைவனுடைய ஞானம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அதிகமாக சொல்லி காட்டுவது நம் எல்லோருக்கும் தெரியும். அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடலுக்கு அருகாமையில் அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். ஹிலரோடு மூசா போய்கொண்டே இருப்பார். ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூசாவிடம் இருந்து, ஹிலர் ஒரு நபியோ ஒரு வலி என்று சொல்லப்படுகிறது, ஒரு நபி ஒரு வலியிடம் இருந்து இல்மை கற்றுக்கொள்வதற்கு, கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரில் போய் நிற்பார். அந்த நபரை பார்த்து அவரிடம் கற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிற உத்தரவுக்கு இணங்க ஹிலரை பார்ப்பதற்கு மூசா செல்வார். மூசா ஒரு ஹிலரும் கடலுடைய ஓரப்பகுதியில் சென்று கொண்டே இருப்பார்கள். மரத்தில் இருந்து ஒரு அஸ்ஃபூர் நகர இலா அஸ்ஃபூர் இலா ஹாஃபத்தி சஃபீனா, ஒரு படகு வந்து இருக்கும். அந்த படகுனுடைய முனியில வந்து ஒரு குருவி வந்து உட்காரும். அமர்ந்திருக்கிற அந்த சிட்டுக்குருவியை மூசாவை பார்த்து, யா மூசா பஹலமி வமா இல்முக்க வ இல்முல் ஹலாயிக். ரெண்டு பேரும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு குருவி சுத்தி சுத்தி வந்து மேல உட்காருது, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த கப்பல் முனியில் இருந்து அந்த குருவி ஓடோடி வந்து அந்த கடலுக்குள் உள்ளே வந்து வருகிறது. மா மின்ஹு மின் அனக் வ மின் காரிஹி, கடலினுடைய நக்ரு அதனுடைய அழகு பகுதி இருக்கிறது இல்லையா, குருவினுடைய வாய்க்கு அழகு என்று சொல்வார்கள். அந்த அழகில் இருந்து ஓடோடி வந்து கடல் இருந்து ஒரு மிடுக்கு தண்ணியை குடிச்சு இப்படி அணந்து விட்டு ஓடிடுச்சு. இந்த ரெண்டு பேரும் மூசாவை ஹிலரும் பார்த்திருந்தவங்க மூசாவை பார்த்து ஹிலரை கேட்பாங்க, மா இல்மி வா இல்முக்க, மூசா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வந்த குருவியிலிருந்து ஒரு பாடம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு இல்மு இருக்கிறது, என்ன தெரியலையே சொல்லுங்களே. வந்த குருவி அமர்ந்து விட்டு தன் தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி தன் அழகில் எடுத்துக்கொண்ட மிடக்கு தண்ணீர் இருக்கிறது இல்லையா, இதுதான் மா இல்மி, என் ஞானமும் சரி உங்கள் ஞானமும் சரி. வா இல்முல் ஹலாயிக்கி ஃபி இல்மில்லாஹ் இல்லா கமா அஹதுல் உஸ்பூ மினல் மஹர். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் எல்லா வர்க்கங்களும் சரி, கற்றுக்கொண்ட இல்முக்கும் அல்லாஹ்வின் இல்முக்கும் நீங்கள் தோல்வரித்து பார்த்தால் கடலில் இந்த குருவி குடித்த ஒரு மிடக்கு தண்ணீருடைய இல்முக்குத்தான் நமக்கு சமமாகும். இறைவனுடைய இல்மு அந்த கடல் அளவுக்கு பெரிதாக இருக்கிறது என்று ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூசாவிடம் சொல்லுவார்கள். தெரியாதவற்றை நிறைய இருக்கிறது, அதிகம் இருக்கிறது. ஆனால் ஒன்று ஒத்துக்கொள்ள வேண்டும், சில ஞானங்கள் அது அல்லாஹுக்கு சொந்தமானது, சில குதிரத் அது அல்லாஹுக்கு உரியது. அல்லாமா கவிஞர் இக்பால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, கோயி குதிரத்தினி குதாக்கு அருகாமே, எந்த விதமான சக்தியும் அல்லாஹினுடைய வல்லமைக்கு மத்தியில் அது தோற்று போகும், எதுவும் நிகராகாது. அது அந்த கவிக்கு இணங்க பல்வேறு விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரை சொல்லிக் கொடுப்பார்கள். பொதுவாக நம்மெல்லாம் தொழுது விட்டால் வீட்டிற்கு, தொழுது முடித்தது பிறகு வீட்டுக்கு போவோம், அல்லது தொழுது முடித்த பிறகு வெளியே ஏதாவது பேசிவிட்டு ஏதாவது சாயா ஏதாவது குடிச்சு விட்டு வீட்டுக்கு போவோம். இது நம்மளுடைய வீட்டுக்கு போகிற பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு அவர்களுடைய பழக்கத்திலே இருந்த ஒன்று திக்ரு செய்து விட்டு முழுக்க சஹாபாக்களிடம் நேற்று நடந்த கனவுகளோ அல்லது ஏதேனும் விஷயங்களோ பேசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ராக் தொழுது முடித்து தான் வீட்டுக்கு செல்வார்கள். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது
சுபைரா அம்மையார் அவங்க திக்ர் செய்ய ஆரம்பிச்சாங்க தொழுதுட்டு. அதை கண்டு ரசூலுல்லாஹ் வெளியே வந்துட்டாங்க. இஷ்ராக்கு முடிச்சு தொழுதுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதே திக்ரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு இருந்த அம்மையாரை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜுவைரியா இன்னும் முடிக்கலையா உங்க திக்ரன்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னும் முடிக்கலையா? நிறைய வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, வேலை செய்யறதுக்கு பதிலா ஐயோ வேலை கீழே செஞ்சுட்டானா என்ன செய்யறது தக்கு ஒரு புக்கை திறக்கிறது, அப்படி இல்லையா நம்ம சும்மா இருக்கிறோம், எதையாவது நம்ம சும்மா இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம்னு நம்ம வேலை செய்யாம தங்க தசமணியை தூக்கு, இப்படி எல்லாம் சில இடத்துல சில ட்ரிக்ஸ் இருக்கு. சில உலகத்தோட ஒரு மார்க்கத்தை கனெக்ஷன் பண்ற ட்ரிக்ஸ். இது பெண்களை நம்ம அதிகமாக ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இவ்வளவு நேரமா ரொம்ப திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. ஜுவைரா சொன்னாங்க, இல்ல நான் இன்னும் திக்ரி முடிக்கவில்லை, ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு திக்ரை கற்றுக் கொடுக்கிறேன், அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். மூன்று முறை அந்த திக்ரை நீங்கள் ஓதினால் போதும், ஃபஜரில் இருந்து நான் உங்களை பார்த்து உங்களை விட்டு போய் சென்று திரும்பி உங்களை பார்த்த அளவுக்கு நீங்கள் என்ன திக்ர் செய்தீர்களோ அத்தனைக்கும் அந்த மூன்று திக்ரு மூன்று தடவை நீங்கள் சொல்லுகிற அந்த ஒரு திக்ருக்கு அந்த நன்மை அடங்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி ஆரம்பித்தார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஜினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த வார்த்தையை நீங்கள் மூன்று தடவை செய்யுங்கள், நீங்கள் நாள் முழுக்க செய்கிற திக்ருக்கு இது ஈடாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேலையின் இரக்கத்திற்காக வேண்டியும் நன்மை தேட வேண்டும் என்ற ஆசைக்காக வேண்டியும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த திக்ரு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா பரிசுத்தம் உண்டாகட்டுமாக. வ பிஹம்திஹி, அவன் புகழை கொண்டு நான் புகழ்கிறேன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதத கல்கிஹி, அந்த புகழுக்கு அளவே கிடையாது. திக்ருனுடைய அர்த்தம் இது. உன்னை புகழ்கிறேன் ரப்பே, உன் புகழுக்கு நான் புகழ்கிற புகழுக்கு அளவே கிடையாது. உலகத்தில் படைத்த எத்தனை படைப்பினங்கள் இருக்கிறது, அது எண்ணில் அடங்காது இல்லையா? அதத கல்கிஹி, எண்ணில் அடங்காத படைப்புக்கு எவ்வளவு இருக்கிறதோ அத்தனைக்கும் உன் புகழ் சாரும். வரிலா நஃப்ஸிஹி, எந்த அமல்ல நீ பொருந்திப்பது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏதேனும் ஒரு சிறு தூசியை நாங்கள் தட்டி விட்டால் அந்த நன்மையும் கூட நீ பொறிந்து கொள்வாய் இல்லையா? வரிலா நஃப்ஸி, உன் மனம் பொறிந்து கொள்கிற அளவுக்கு நாங்கள் உன்னை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறோம். உன் அரிசியினுடைய கனம் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாது, அதிலும் எண்ணில் அடங்காது. அந்த அரிசியின் கனம் அளவுக்கு உங்களை நாங்கள் புகழ்கிறோம். பொதுவாக அரிசியினுடைய கனம் யாருக்கா தெரியுமா? அரிசி எவ்வளவு பெரிது தெரியுமா? அரிசியை தூக்கி கொண்டு இருப்பவர்கள் எட்டு நபர்கள் என்று ஹதீஸில் வருகிறது இல்லையா? அல்லாஹினுடைய சிம்மாசனமாக அரிசியை தூக்கி கொண்டு இருப்பவர்கள் இன்று வரைக்கும் அரிசியினுடைய எல்லையோ அரிசியினுடைய கனத்தையோ அதனுடைய பலத்தையோ யாராலும் மட்டெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. சில விஷயங்கள் சொல்கிறார்கள், அரிசியை சூழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எட்டு மலக்குகள், அதில் ஒருவருடைய சுமையில் அந்த அரிசியை வைத்திருப்பார் இல்லையா? அது சில வருகிறது, தோல் புஜத்தில் இருந்து சுமனை வரைக்கும் அந்த அரிசியை சுமக்கிற ஒருவருடைய தோல் புஜத்தில் இருந்து சுமனை வரைக்கும் இடையில் அந்த அரிசி இருக்குமா? அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அளவு என்ன தெரியுமா? 500 வருஷ கால இடைவெளி எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய இடைவெளி தான் அதனுடைய தோளினுடைய அரிசியில் தூக்கக்கூடிய ஒரு தோல்வருடைய தோல் புஜத்தினுடைய இடைவெளி ஆகும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய அரிசி, அது என்ன கணம் என்று தெரியாது. நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிற எட்டு நபர்களின் ஒரு பங்கை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், அது இன்னும் எவ்வளவு என்று தெரியாது. அதை மீறியும் உனக்கு எவ்வளவு புகழ்ச்சி இருக்கிறதோ அத்தனையும் உனக்கு உண்டாகட்டுமாக. ஓ மிதாத கலிமாத்திகி, உன் பேனாக்களை எடுத்து மையை தொட்டி உன்னை புகழ்ந்து எந்த வார்த்தைகள் எல்லாம் எழுத முடியுமோ அத்தனை வார்த்தை புகழும் உனக்கு சமர்ப்பணம், உனக்கு சமர்ப்பணம், உனக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை சொல்லி காட்டுகிறார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஜினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது மூன்று தடவை ஓதிக்கிங்க ஜுவைரியா, நீங்க ஓதிட்டீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஒரு நாள் முழுக்க எவ்வளவு ஓதுறீங்களோ அத்தனைக்கும் இது ஈடாகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷயம் என்னன்னா, அல்லாஹினுடைய குதிரத்து எவ்வளவு பெரியது என்பதை பார்க்கிறோம். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் இறங்குகிறான் அந்த ஆயத்தை மேல் சொன்ன ஒரு ஹதீஸ், யூதர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க இல்லையா, உன்னுடைய இருமை என்ன, இருமை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்களே, தௌராத்துல தான் திப்பியானுக்குள்ள செய்ய இருக்கிறதே, நீங்க அவ்வளவு விஷயம் இருக்கும்போது அல்லாஹுடைய இருமுக்கு மத்தியில் ரொம்ப குறைச்சு இந்த சம்பவத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குகிறான், அன்னமா ஃபில்லாருந்தி மின் ஷஜரத்தின், குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், பூமியில் உண்டான எல்லா மரங்களையும் பேனாக்களாக ஆக்கிவிட்டு, மாஃபில் பஹர், கடல் இருக்கக்கூடிய அத்தனை நீர்களையும் மையாக ஆக்கி கொடு. யோசியுங்கள்,
உலகத்தின் மூன்று பங்கில் ஒரு பங்குத்தான் நாம் திடலில் இருக்கிறோம், மிச்சம் மூன்றும் கடல் தான் இல்லையா? அந்த ஒரு பங்கில் எங்கெல்லாம் மரம் இருக்கிறதோ, மரம் என்பது கட்டையினால் வந்த பேனால் தானே, அந்த காலத்துல எல்லாம் கட்டையும் தானே எடுத்து எடுத்து எழுதுவாங்க, அத்தனையும் பேனாக்களாக ஆகட்டும், கடல் முழுக்க மூன்று பங்கும் கடல் முழுக்க இருக்கிற அத்தனை தண்ணீரும் மையாக ஆகட்டும், இந்த மரங்களை கொண்டு நாங்கள் எடுத்து 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 பேனாக்களாக உன்னை வர்ணனை செய்து எழுதி எழுதி எழுதினாலும் இறைவா உன்னுடைய குதிரத்தை எங்களால் எழுதி தீர்க்க முடியாது என்று இறைவனே தன்னை பற்றி பெருமையாக சொல்லுகிறான். குரான் வருகிறது, அப்படிப்பட்ட இல்முடைய சொந்தக்காரன், ஞானத்திற்கு சொந்தக்காரன், அவன் ஞானத்திற்கும் இல்முக்கும் முன்னால் உலகத்திற்கு வேண்டுமானால் விஞ்ஞானம் சவால் விடலாம், அல்லாவிற்கு மத்தியில் அது மிக அற்புதமான ஒன்றுதான் என்பதை இன்றடைந்த இந்த நிகழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. அல்லாஹு அவர்களுக்கு லேசுபடுத்தி தந்தரல் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு கேள்விகள் வந்தது. கேள்விகளில் ரொம்ப சிறப்பான கேள்வியாக வந்ததுதான் மனிதனுடைய படைப்பு. மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டான், மண்ணினுடைய ஆரம்பம், மலை துரியினுடைய ஆரம்பம், தூசுக்களுடைய ஆரம்பம், உலகத்தில் உண்டான இலைகளுடைய ஆரம்பம், உலகத்தில் மலர்கிற மலர்களுடைய ஆரம்பம், உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகளுடைய ஆரம்பம், ஏன் எல்லாம் அழிந்த பிறகு மீண்டும் எழுவதுடைய ஆரம்பம், இவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இதை எந்த விதமான அறிஞர்களுக்கும் இது தெரிந்துவிட முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலகத்தில் யாருடைய சக்தியினால் பிள்ளை பிறக்கிறது, யாருடைய சக்தியினால் கிளையில் இருந்து இலைகள் முளைக்கிறது, யாருடைய சக்தியினால் தாவர வர்க்கங்கள் செழிந்து இருக்கிறது, யாருடைய சக்தியினால் கடல் அலைகள் ஓசை எழுப்பி கொண்டு அழைத்துக் கொண்டு இருக்கிறது, எல்லா விதமான சக்திகளும் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எந்த ப்ராப்ளமும் இவருக்கும் இல்லை, குழந்தை இல்லை, எந்த ப்ராப்ளமும் இவருக்கும் இல்லை, இவளுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது. ஏன் பிள்ளை பிறந்தவனுடைய அணுக்களை விட இவனுக்கு சரியான அணுக்கள் உண்டு, பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கரு சரியான முறையில் இருக்கிறது, சுமக்கிற தண்ணி குடத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லை, ஆனால் குழந்தையை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. யாருடைய சக்தி? யாருடைய சக்தி? அல்லாஹனுடைய சக்தி, அல்லாஹனுடைய வல்லமை, அவனுடைய போர்ட்டல் தான், அவனுடைய நாட்டம் தான், எல்லாம் அவன் நாட்டத்தை கொண்டுதான் இயங்கு கொண்டு வருகிறது. வஐந்தஹு மஃபாதிஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹுவ வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், எல்லா விதமான மறைவான ஞானங்களும் மறைவான பொக்கிஷங்களும் அது அல்லாஹனுடைய இல்மில் கட்டுப்பட்டது, அது கடலிலோ திடலிலோ எங்கு நடந்தாலும் அது அல்லாஹனுடைய இல்மில் கட்டப்பட்டது என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் நம்பிக்கையினர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், என்ன நீங்கள் நினைத்தாலும் சரி, உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாக அறிவஞ்ஞராக இருந்தாலும் மனிதா மினல் இல்மி காயத்துஹு, ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொல்றான், நான் இல்முனுடைய உச்சி அறிந்து விட்டேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நான் முதன்மை வந்து விட்டேன், ஏன் உலக பல்நூறு இருக்கிற பல்கலைக்கழகத்தில் நான் முதல் பெண் மதிப்பெண் எடுத்து விட்டேன், அறிவியலும் ஆய்விலும் எல்லா விதத்திலும் நான் முதலில் வந்தாலும் நான் முதன்மை என்று சொன்னால், அறிவில் தீர்ச்சன்னம் நான் பெற்றுவிட்டேன் என்று உங்களிடம் இவனேனும் வந்து வாதிட்டால் நீங்கள் அப்பொழுதே முடிந்து கொள்ளி விடுங்கள், அவன்தான் அறியாமையில் முதல் தளத்தில் இருக்கிறான் என்று சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் போய் நின்று எனக்கு இது தெரியலையே என்று ஒருவன் சொல்கிறான் இல்லையா, தெரியலே என்றால் வெட்கப்படக்கூடாது, தெரிவதற்கு கேட்க வேண்டும். ஆகுமாக்கப்பட்ட தர்க்கமான கேள்விகள் அல்ல, ஆகுமாக்கப்பட்ட விடை தந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற பக்குவம் பெற்ற மாம் இருந்தால் கேட்க வேண்டும். எனக்கு தெரியாது, சொல்கிறார்கள் தெரியாது என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் கல்வியின் பாதி ஆழத்தை தாண்டுகிறான் என்பது பொருள் என்றார்கள். யோசித்து பாருங்கள், எல்லாம் தெரிந்தது என்றாலும் உலகத்தில் காமிக்கிறான் அல்லாஹ், தெரியாது என்று நீயே பகிரங்கம் ஒற்றுக்கொள் என்று எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் இன்று அறிவியலுக்கு உட்பட்டு காணாமல் போன பிளைட்டினுடைய விலாசங்கள் என்ன, 8ஆம் தேதி கடந்த 8ஆம் தேதி காணாமல் போனது, கோலாலம்பூர் இருந்து பெய்ஜிங்குக்கு செல்கிற சைனாவிற்கு செல்கிற அந்த விமானம் சரியாக 12.5 மணி அளவுக்கு தயாராகி சென்ற விமானம் 1.5 மணி அளவுக்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் டேக் ஆன் ஆகிவிட்டு 1 மணி நேரத்தில் மாயமாகி விட்டு போனது. 1.5 மணி அளவில் விமானத்தினுடைய எந்த விதமான தடயங்களும் அதனுடைய சேட்டலைட்டினுடைய அதனுடைய விலாசங்களும் அட்ரஸும் இல்லை, 35,000 feet 35,000 அடிக்கு மேல் காணாமல் போய்விட்டது.
சொல்லுவதென்றால் 239 பேர் உள்ளில் இருக்கிறார்கள், அதில் 200 பேரும் சீனர்கள் தான். மாயமானதற்கு பிறகு அந்த விமானம் 5 மணி நேரம் ரன்னிங்கில் இருக்கிறது என்ற ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவலும் வருகிறது. விமானம் எங்கே என்று தெரியவில்லை, ஆனால் விமானம் ரன்னிங்கிலே இருந்தது என்ற 5 மணி நேர தகவல் வந்து இருக்கிறது. இந்த விமானம் காணாமல் போனதற்கு உன் அறிவு என்ன தெரியுமா செஞ்சது? 40 விமானங்கள் அனுப்பினான், 40 விமானங்கள் சென்றது. 50க்கும் மேற்பட்ட கடல்வழி பயணத்தில் பெரும் பெரும் பண்ட கப்பல்கள் சென்றது. 100க்கு மேலான ஹெலிகாப்டர்கள் அந்த விமானத்தை தேடி சென்றது. இது நடந்த உண்மை. இவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு 14 நாடுகளில் இருந்து விஞ்ஞானத்தில் அதிக அதிகாரப்பூர்வமாக இருக்கிற பெரும் பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் சேகரிப்பதற்கும் தேடுவதற்கும் இறங்கியவர்கள் தோற்று திரும்பினார்கள். 3 வழியில் சென்ற பல்வேறு தேடுதல்கள், மலேசியாவில் இருந்து சைனாவிற்கும், அமெரிக்காவில் இருந்து வியட்நாமுக்கும், இந்தோனேஷியாவில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கும் பல்வேறு தேடுதல்கள் வந்தும் இன்று வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, ஒரு தடையும் கூட வரவில்லை. சிறு சிறு புரளிகளும் அவதூறுகளும் உள்ளே வந்தாலும் தடயங்கள் இல்லாமல் மாயமாகிவிட்டது, காணாமல் போனது என்பது கிடைத்தால் சொல்லலாம், மறைந்து போய்விட்டது, மாயமாகிவிட்டது என்ற தடையும் இல்லை. இதுல என்னன்னா, அமெரிக்காவினுடைய விண்வெளிக்கு ஆய்வுக்கு பயன்படுத்துகிற நாசாவையும் கூட இதில் பயன்படுத்திருக்கிறார்கள். நாசாவிலும் கூட இதை கிட்டவில்லை. நீ நாசா இல்ல, அதை விட நீ மாசாவும் நீங்கள் கண்டுபிடித்தாலும் சரி, அதில் எதுவும் கிட்டாது. இறைவனுடைய இருமுக்கு மத்தியில் இருந்தால் அது உன் அறிவுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது, அதனுடைய கனெக்ஷன் விமானத்தினுடைய தொடர்ச்சி அந்த 5 மணி நேரம் ஓடுகிறது இல்லையா, அந்த நேரத்தில் இங்கிருந்து ஹைஜாக் என்ற பகுதியில் இருந்து ஒரு நபர் அந்த விமான பயணி ஒருவருக்கு செல் எடுத்திருக்கிறார். செல் மணி ஓசை வந்திருக்கிறது, ஓசை 3 தடவை அடித்து கட் ஆகிவிட்டது. இதனுடைய ஆதாரத்தை வைத்து விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று அறிவு சொல்லலாம். சொன்னால் எங்கே போனது விமானம்? அல்லாஹ் அதை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு லேசுபடுத்தி தந்துருவாங்க. அலிபுத்தலால் ஆர்வமா அகதத்தில் மா, சவுதி அரசாங்கம் உட்பட எல்லா விதமான நாடுகளும் ஏங்கி இருக்கக்கூடிய ஒன்று, பூமி அது புதைந்து விட்டதா அல்லது வானத்தில் இருந்து தண்ணீர் இழுத்து விட்டதா, எங்கே போய்விட்டது? அந்த ஞானம் அந்த அல்லாஹிற்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹின் குதிரத்துக்கு மத்தியில் எல்லாம் சொற்பம் என்பதை விளங்கி கொண்டு அவன் குதிரத்தை அஞ்சி, அவனுடைய நாட்டத்தை அஞ்சி அவனிடம் தேடுவோமாக. ஆஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழ்கிற வாழ்க்கையில் நாம் கெட்ட எல்லா விஷயங்களையும் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அவன் குதிரத்துக்கு முன்னால் எந்த போட்டியும் இல்லாது அவன் குதிரத்துக்கு முன்னால் பணிந்து சென்று அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. செய்திகள் தவறுகள் தவறான முறையிலோ தங்குடான முறையில் வந்துவிட்டாலும் அல்லாஹுவே அவர்கள் அனைத்தும் சாந்தியாக சமாதானமாக அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் ஆக்கி தந்தருள் புரிவாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹத்தம் தரும்.